கோவையில் 10-க்கு மேற்பட்ட இடங்கள் உட்பட தமிழகம் முழுவதும் சுமார் 30 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சசிகுமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சசிகுமார், இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் தினேஷ். இன்று காலை 6 மணி முதல் கோவையில் பல்வேறு இடங்களில் என்ஐஏ சோதனையானது நடைபெற்று வருகிறது. கோவை முழுவதும் 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில், 20-க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்களும் அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல்களும் தற்பொழுது கேட்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சோதனையால் கோவை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கோவை உக்கடம் பகுதியில் கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பாக கார் குண்டுவெடிப்பானது நடைபெற்றது. இதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில், இது வழக்கு தொடர்பாக இதுவரை 15-க்கும் மேற்பட்டவர்களை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள். இந்த நிலையில் தற்பொழுது நடைபெற்று வரும் என்ஐஏ சோதனையானது திமுக இளைஞர் அணி செயலாளர் தமிமுன் அன்சாரி மற்றும் திமுக பெண் கவுன்சிலர் முபாஷிரா போன்றோர் வீடுகளிலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதால் அரசியலிலும் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு கார் குண்டு வழக்கு தொடர்பாக திமுக பிரமுகர்கள், அதாவது திமுக ஜிஎம் நகர் பகுதியில் வசிக்கும் திமுக இளைஞர் அணி செயலாளர் அமைப்பாளராக இருக்கக்கூடிய தமிமுன் அன்சாரி மற்றும் திமுகவின் 82வது வார்டு கோவை மாநகராட்சி 82வது வார்டு திமுக பெண் கவுன்சிலராக இருக்கக்கூடிய முபஷிரா என்பவர் வீட்டிலும், இவர் முபஷிரா என்பவர் மாநகராட்சி நிலை வரி விதிப்பு குழு உறுப்பினராகவும் தலைவராகவும் இக்குழுல குழு உறுப்பினராக இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திமுக பிரமுகர்கள் வீடுகளிலும் கார் குண்டு வெடிப்பு தொடர்பாக இந்த சோதனை நடைபெற்று வருவதால் கோவையில் மிகவும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. திமுகவினர் மீது மக்கள் பல்வேறு அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிலையில், தற்பொழுது மாதம் 1000 பெண்களுக்கான உரிமை தொகையும் 2.5 வருடங்கள் கழித்து தற்பொழுது கொடுப்பதற்கான துவக்க நிலையில் ஏற்பட்டுள்ள நிலையில், அது முழுமையாக மக்களிடம் போய் கொண்டு போய் சேர்க்க முடியாமல் மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிலையில், தற்பொழுது திமுக கவுன்சிலர் மற்றும் திமுக பிரமுகர்கள் வீடுகளிலேயே என்ஐஏ சோதனை நடைபெற்று வருவது பொதுமக்களிடையே அச்சத்தையும் ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய எதிர்ப்பையும் கிளப்பியுள்ளது. இது திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாகவும் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இவர்களுக்கும் கார் குண்டு வெடிப்பு தீவிரவாதிகளுக்கும் என்ன தொடர்பு என்பதை என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். குறிப்பாக தினேஷ், இது இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக இதுவரை கிட்டத்தட்ட 15-க்கும் மேற்பட்டவர்களை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். குழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அவ்வப்போது இவர்களிடம் கிடைக்கக்கூடிய விசாரணையில் கிடைக்கக்கூடிய தகவல்களை அடுத்தடுத்து கோவையில் தொடர்ந்து என்ஐஏ அதிகாரிகள் சோதனையிட்டு வரும் நிலையில், தற்பொழுது அவர்களிடம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் திமுக பிரமுகர் தமிழ்முன் அன்சாரி, திமுக பெண் கவுன்சிலர் முபஷிரா ஆகியோருடைய வீடுகளிலும் இந்த என்ஐஏ சோதனையானது நடைபெற்று வருகிறது என்பது கோவையில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தினேஷ், கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சசிகுமார்.